இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய வெஹிக்கிளுக்கு டெம்பரரி பெர்மிட் எப்படி உங்கள் மொபைல் மூலம் ஆன்லைனில் அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு அப்ளை செய்வதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ரோட் டேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பாரிவாகன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், பாரிவாகன் .gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா லெஃப்ட் சைடில் வந்து சூஸ் ஆப்ஷன் டு அவைல் சர்வீஸ்னு இருக்கும். அதற்கே வந்து உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட் ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு டாப்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதர் சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பெர்மிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அப்ளை ஃபார் பெர்மிட் ரிலேட்டட் சர்வீசஸ்னு இருக்கும். உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் வெஹிக்கிளுடைய கடைசி 5 சேசிஸ் நம்பர் என்டர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 5 டிஜிட் சேசிஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். பாரிவாகன் வெப்சைட்டில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ ஷோ ஆகும். ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் விளையாட்டு லாகின் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெம்பரரி பெர்மிட்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக டெம்பரரி பெர்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், ஓனருடைய நேம் எல்லாமே இருக்கும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா டெம்பரரி பெர்மிட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில் டெம்பரரி பெர்மிட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அலாட்மெண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேலிடேட் வேணுமோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பீரியட் மோட் இருக்கும், வீக் மந்த்னு இருக்கும். நீங்கள் வந்து வீக் செலக்ட் பண்ணிவிட்டு பீரியட் வந்து 1 அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏரோ மார்க் கிளிக் பண்ணாலே 1-2 சொல்லி ஷோ ஆகும். நீங்கள் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டெம்பரரி பெர்மிட் டீட்டெயில்ஸ் இருக்கும், பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண பிறகு பெர்மிட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும், வேலிட் அப் டு எந்த டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ட்ராவல் ஃப்ரம் எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ட்ராவல் அப் டு வந்து எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ, கேரளானா கேரளா, கர்நாடகானா கர்நாடகா, அந்த லொக்கேஷன் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு மற்ற ஆப்ஷனாக நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, ரூட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தமிழ்நாடு டு கர்நாடகா, தமிழ்நாடு டு கேரளா அந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இவர் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதற்கீழே வெரிஃபை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும். அதற்கீழே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஷோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷோ கொடுத்தோடனே எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணி பார்த்துட்டு டாப்லேயே நிறையா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்டாக இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இப்போ தமிழ்நாடு டு கேரளானா 150 ருபீஸ் பே பண்ணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 50 ருபீஸ், டோட்டலாக 200 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான பெர்மிட்டை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக டெம்பரரி பெர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.